டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் 27 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 19th பாடம், தாவர உலகம், தாவர செயலியல், பேஜ் நம்பர் 230. பேஜ் நம்பர் 234 எடுத்துக்கோங்க. இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவுகள் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, தொடுசார்பு அசைவு. செகண்ட் கொஸ்டின், ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, CO2 இழுக்கப்பட்டு O2 வெளியேற்றப்படுகிறது. தேர்ட் கொஸ்டின், நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவரவேர் வளைவது டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் இ, நீர்சார்பசைவு. ஃபோர்த் கொஸ்டின், இளம் நாற்றுகளை இருட்டறையில் வைக்க வேண்டும், பிறகு அதன் அருகில் எரியும் மெழுகுவர்த்தியினை சில நாட்களுக்கு வைக்க வேண்டும். இளம் நாற்றுகளின் மேல் முனைப்பகுதி எரியும் மெழுகுவர்த்தியை நோக்கி வளையும் இவ்வகை வளைதல் எதற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் ஆப்ஷன் இ, ஒளிசார்பசைவு. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், தாவரத்தின் வேர் டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 2 மற்றும் 3. சிக்ஸ்த் கொஸ்டின், வெப்ப தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர உறுப்பு திசைசாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குவது டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வெப்பமுறு வளைதல். செவன்த் கொஸ்டின், இலையில் காணப்படும் பச்சையம் டேஸுக்கு தேவைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஒளிச்சேர்க்கை. அடுத்தது எயித் கொஸ்டின், நீராவி போக்கு டேஸில் நடைபெறும். ஆன்சர் ஆப்ஷன் இ, இலைத்துளை. அடுத்தது ரோமன் லெட்டர் 2, கோடிட்டிடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், டேஸின் தூங்கலால் தண்டு தொகுப்பு மேல் நோக்கி வளர்கிறது. ஆன்சர் ஒளிச்சார்பசைவு. செகண்ட் கொஸ்டின், டேஸ் நீர்சார்பசைவு மற்றும் நீர் புவிசார்பசைவு உடையது. ஆன்சர் வேர். தேர்ட் கொஸ்டின், தாவரத்தில் காணப்படும் பச்சைய நிறமி டேஸ் எனப்படும். ஆன்சர் பச்சையம். ஃபோர்த் கொஸ்டின், சூரியகாந்தி மலர் சூரியனின் பாதைக்கு ஏற்ப வளைவது டேஸ் எனப்படும். ஆன்சர் ஒளியுறு வளைதல். ஃபிஃப்த் கொஸ்டின், புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப தாவரம் வளைவது டேஸ் எனப்படும். ஆன்சர் புவிசார்பசைவு. சிக்ஸ்த் கொஸ்டின், ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் CO2வை உள்ளிழுத்து கொள்கின்றன, ஆனால் அவற்றின் உயிர் வாழ்தலுக்கு டேஸ் தேவைப்படும். ஆன்சர் ஆக்சிஜன். அடுத்தது ரோமன் லெட்டர் 3, பொருத்துக. அதில் ஃபஸ்ட்டு 1, வேர் நிலத்தில் கீழ் நோக்கி வளர்வது. ஆன்சர் நேர்ப்புவிசார் பசைவு. செகண்ட் 1, தண்டு ஒளியை நோக்கி வளர்வது. ஆன்சர் நேரொளிசார் பசைவு. தேர்ட் 1, தண்டு மேல் நோக்கி வளர்வது. ஆன்சர் எதிர்ப்புவிசார் பசைவு. ஃபோர்த் 1, வேர் சூரிய ஒளிக்கு எதிராக கீழ் நோக்கி வளர்வது. ஆன்சர் எதிர் ஒளிசார் பசைவு. அடுத்தது ரோமன் லெட்டர் 4, சரியா தவறா, தவறெனில் திருத்துக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், வேதிப்பொருட்களின் தூண்டுதலுக்கு ஏற்றாற்போல் தாவர உறுப்பு வளைதல் ஒரிச்சார்பசைவு எனப்படும். ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில், வேதிப்பொருட்களின் தூண்டுதலுக்கு ஏற்றாற்போல் தாவர உறுப்பு வளைதல் வேதிச்சார்பசைவு எனப்படும். செகண்ட் கொஸ்டின், தண்டு பகுதி நேர் ஒளிசார்பசைவு மற்றும் எதிர்ப்புவிசார்பசைவு உடையது. ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின், வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் போது இலைத்துளை திறந்து கொள்வதால் நீர் ஆவியாதல் குறைந்துவிடும். ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில், வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் போது இலைத்துளை திறந்து கொள்வதால் நீர் ஆவியாதல் அதிகரிக்கும். ஃபோர்த் கொஸ்டின், ஒளிச்சேர்க்கையின் போது குளுக்கோஸ் மற்றும் CO2 உற்பத்தி ஆகும். ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில், ஒளிச்சேர்க்கையின் போது குளுக்கோஸ் மற்றும் O2 உற்பத்தி ஆகும். ஃபிஃப்த் கொஸ்டின், வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் சமநிலையை ஏற்படுத்த ஒளிச்சேர்க்கை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆன்சர் சரி. சிக்ஸ்த் கொஸ்டின், தாவர இலைகளில் காணப்படும் இலைத்துளைகள் மூடிக்கொள்ளும் போது நீர் இழப்பு ஏற்படும். ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில், தாவர இலைகளில் காணப்படும் இலைத்துளைகள் திறந்திருக்கும் போது நீர் இழப்பு ஏற்படும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.